வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து ரொம்ப விசேஷமானது இந்த சோலி. இந்த சோலி வந்து சோலி பூஜை பண்ணலாம், சோலியை வைத்து எல்லாரும் என்னென்னவோ சொல்லுவாங்க, ஆருடம் பாக்குறதுக்கு, சோலி பிரசனம் பாக்குறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. நான் அந்த சோலியை வந்து என் வீட்டுல நான் எப்படி எல்லாம் பயன்படுத்துறேன், நான் எதுக்காக பயன்படுத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். இந்த சோலி வந்து ரொம்ப விசேஷமானது. சோலியை பாத்தீங்கன்னா இந்த சோழியோட குறியீடு பாத்தீங்கன்னா பெண் யோனி மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்குள்ளது, சுவாதி நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் இதில் உள்ளது உள்ள அமைப்பை போல இருக்கும். பரணி நட்சத்திரம்னாலும் பண இருப்புக்கு தான், சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாலும் அங்க நம்மளுடைய மகாலட்சுமி தோற்றம் அடைந்த நட்சத்திரம் அப்படிங்கலாம். இந்த சோழிய வந்து இதை வந்து பூஜை ரூம்ல வந்து இந்த சோழியை வந்து இப்படி வச்சு இதுக்கு நேரம் வந்து ஒரு விளக்கேத்துனீங்கன்னா இது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் விளக்கேத்தும் போது. அதே சமயம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த சோழியை வைத்து ஒரு பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த சோழிக்கு மாதுளை முத்துக்கள் வைத்து அபிஷேகம் பண்றது, மாதுளை முத்துக்கள் போட்டு வைத்து அப்புறமா ஒரு நாள் எடுத்துட்டு அந்த மாதுளை முத்துக்களை வேற யாருக்கும் கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பணவசியம். இந்த சுக்கரங்கிறது இந்த சோழி அந்த பரணி நட்சத்திரம்ங்கிறது என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு இந்த உலகத்தில் தோன்றுவதற்குள்ள நுழைவாயில் பரணி நட்சத்திரம், நுழைவாயில் அமைப்பு, அம்மாவுடைய யோனியிலிருந்து வெளியே வர்ற குழந்தையுடைய நுழைவாயில் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய கேட், இந்த உலகத்தினுடைய கேட் வந்து அங்கதான் இருக்குது. அப்போ இங்க நுழையும் போது இந்த சுக்கரன் இந்த உலகத்துக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு என்ன ஆசை வருதோ அதை ஃபுல்லாவே அது கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம். அப்போ நீங்க அந்தப்ப குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப இந்த சோழியை கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படிங்கறத சோழியை வச்சு தியானம் பண்ணீங்கன்னா ரெண்டு சோழி ஒரு கையில வச்சு, இந்த கையில ரெண்டு இந்த கையில ரெண்டு, இல்லட்டா கை நிறைய சோழியை நிரப்பி மூடுற அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்க தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியம், அதாவது சோழி வந்து என்னன்னா சுக்கரனுடைய காரகத்துவங்களை எதை நினைச்சாலும் கிடைக்கக்கூடியது. அதனால ஒரு 5 நிமிஷம் அந்த தியானத்துல சோழியை ரெண்டு கையிலும் நிரப்பி வச்சு நல்லா மூடுற அளவுக்கு நிரப்பி வச்சுட்டு அந்த தியானத்தில் உட்காருங்க. உட்காரும் போது உங்க கோரிக்கைகள் ஃபுல்லாவே அங்க கேளுங்க நடக்கும். எல்லா சோழியும் வச்சு வைக்கும் போது இந்த சோழியை இப்படி வைக்காமல் இந்த மாதிரி வச்சு வை மூடினீங்கன்னா தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரி, இந்த சோழியை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எப்பவுமே சாமி ரூம்ல எப்பவுமே ஒரு 4 சோழி வந்து சாமி ரூம்ல வச்சிருங்க. அந்த அதை வந்து எக்காரணம் கொண்டும் அந்த சோழியை எடுக்காதீங்க. பூஜை பண்ணும்போது அந்த சோழிக்கும் சேர்த்து பூஜை பண்ணுங்க. அதே சமயம் பணப்பட்டியிலும் ஒரு 2 சோழியை போட்டு வைங்க. பணப்பட்டியிலும் போட்டு வைக்கும் போது வெள்ளிக்கிழமை பணப்பட்டி எடுத்து அந்த சோழியும் சேர்த்து பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப பண சேர்க்கை நல்லா நடக்கும். இந்த மாதிரி சோழியை வந்து ரொம்ப பயனுள்ளதாக வீட்டுல எப்பவுமே சோழி இருக்கிற மாதிரி கடல் சார்ந்த பொருளில் சோழி ரொம்ப விசேஷமானது. பாத்தீங்கன்னா நிலவாசப்படையில கூட சோழி அலங்காரம் பண்ணீங்கன்னா அது சுக்கரனுடைய காரகத்துவத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். அதனால நிலவாசல்ல சோழி அலங்காரம், சோழியை வைத்து பூஜை பண்ணுதல் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. சுக்கரனுடைய காரகத்துவங்களை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனா சோழி பூஜை பண்ணி வெற்றி அடைங்கள். நன்றி, வணக்கம்.